சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய ஜெயிலர் திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடிக்கு மேலே வசூலித்தது. இதனைத் தொடர்ந்து தாசே ஞானவேல் இயக்கும் தலைவர் 170 படத்தில் நடிக்க இருக்கார் நம்ம ரஜினிகாந்த். மேலும் ரஜினியுடைய 171வது படத்தை லோகேஷ் கனராஜ் இணைய இயக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதனிடையே தலைவர் 171 படத்துடைய பின்னணியில் அஜித் நடிக்க ரஜினி டார்கெட் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஜெயிலர் திரைப்படம் மூலமாக வெறித்தனமான கம்பே கொடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் இயக்கிய இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சது. ஜெயிலர் படத்துக்கு கிடைச்ச வெற்றியை பார்த்து உற்சாகமான ரஜினிகாந்த் அடுத்ததாக தலைவர் 170 ரெடி ஆயிருக்காரு. தாசே ஞானவேல் இயக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. செப்டம்பர் இறுதிக்குள்ளே தலைவர் 170 ஷூட்டிங் தொடங்கும் சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்நிலையில் ரஜினியோட 171வது திரைப்படம் குறித்து அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகிட்டு வந்திருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனராஜ் இயக்கவிருதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இதுவே ரஜினியோட கடைசி படமாக இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லப்படுது. மாநகரம் படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் அடுத்து கைதி மாஸ்டர் விக்ரம் படங்களை இயக்கியிருக்காரு. இதுவரை லோகேஷ் இயக்கிய 4 படங்களுமே சூப்பர் ஹிட் அடிச்சது. அதே போல் தளபதி விஜய் நடிப்பில் ரியோ படத்தை இயக்கிட்டு வராரு நம்ம லோகேஷ். இந்த படத்திலும் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் கனகராஜ் படங்களில் மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்கப்படுவது மல்டி ஸ்டாரர் கேஸ்டிங் தான். மாஸ்டரில் விஜய் சேதுபதியை எதிரும் புதிரமாக களமிறக்கி மாஸ்க் காட்டினார். விக்ரம் படத்தில் கமல் ஃபகத் ஃபாசில் விஜய் சேதுபதி சூர்யான்னு சொல்லிட்டு பெரிய ஹிட் லிஸ்ட் நடிகர்களை களமிறக்கியிருந்தார். இப்போது லியோவில் விஜய் அர்ஜுன் சஞ்சய் தத் கௌதம் மேனன் மிஸ்கின் சொல்லிட்டு பெரும் கூட்டணியில் சர்ப்ரைஸ் கொடுத்து காத்திருக்காரு நம்ம லோகேஷ். இதனால் தலைவர் 171 படத்தில் ரஜினியோட அஜித்தை நடிக்க வைக்கலாம் சொல்லிட்டு பிளான் செஞ்சுருக்காராம். இதற்கு ரஜினி அஜித் சைட்லேருந்து என்ன சிக்னல் வரப்போகுது, கிரீன் சிக்னல் வருமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகம் தான் சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது. சர்ப்ரைஸாக இந்த கூட்டணி இணையலாம்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக தகவல் வெளியாயிருக்கு. லியோ வெளியான பின்னர் தான் தலைவர் 171 படத்தில் ரஜினி அஜித் கூட்டணி இணையுமா என்பது குறித்து அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் நம்ம ரஜினியும் லோகேஷும் அஜித்தும் 3 பேர் சேர்ந்தால் படம் எந்த மாதிரி 6 மாறான வேறு அடுத்தக்கட்ட லெவலுக்கு போகின்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே தலைவருடைய கடைசி படமாக இது இருக்குமா அப்படின்னு நீங்கள் காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி சேனலில் பொருள் முடிச்சுருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போதான் பொருள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.